வணக்கம் இந்த வீடியோல ஜான்டீர் 5050D டூல் ட்ரை டிராக்டருடைய லேட்டஸ்ட் 2021 மாடல் டிராக்டருடைய ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜான்டீர் 5050D டிராக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் 50 HP வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பவர் டேக் ஆஃப் PTOHP பார்த்தீங்கன்னா 43 HP அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ வந்து நீங்கள் தாராளமாக 42 பிளேட் ரொட்டாவேட்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர், 2900 கியூபிக் கெப்பாசிட்டி இல்லை, 2100 இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎத்தோடு இயங்கக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூல் அண்ட் கூல்ட், ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை டைப் டியூயல் எலமெண்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு நான் டர்போ இன்ஜின், ஜான்டீர் நிறுவனத்தினுடைய ஓன் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டார்க்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 180 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கப் டார்க்னு பார்க்கல உங்களுக்கு 28% வந்து கொடுத்துருக்காங்க. பம்ப்னு பார்க்கல உங்களுக்கு வந்து கோச்சோட இன்லைன் பம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வண்டியில் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் பார்க்கல கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஃபார்வர்ட் 4 ரிவர்ஸ் ஆப்ஷனோடு வருது, கோலார் ஷிஃப்ட்டு. கிளச் டைப்னு பார்க்கல உங்களுக்கு 12 கிளச் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பிரேக் பெடலில் கிளச் பெடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் புஷ் டைப் பெடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் பிரேக்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் இமர்ஸ்டு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேரிங் டைப்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பம்ப் டியூயல் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேர்னிங் ரேடியஸ் கிடைக்கும் வண்டிக்கு. பேலன்சர் ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் வரும், அதனால் வந்து உங்களுக்கு டேர்னிங் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இது பார்த்திங்கன்னா அதோடவே இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் டேர்னிங்லாம். அடுத்து வண்டியோடைய ஸ்பீட் பற்றி பார்க்கலாம். வண்டியோடைய மினிமம் ஃபார்வர்ட் ஸ்பீட்னு பார்த்திங்கன்னா 2.97 km/h, மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா 33 km/h கிடைக்குது. ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 4 km/h கிடைக்குது, மேக்ஸிமம் 14 km/h ஸ்பீட் கிடைக்குது. அடுத்து வண்டியோடைய பிடிஓ டைப் பற்றி பார்க்கலாம். பிடிஓ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்ட் கிளச் வந்துருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு கிளச்சினுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். இது பிடிஓ ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ப்ளேன் தான். பிடிஓ ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக 540, அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 வருது. பிடிஓ ஆப்ரேஷன்ஸுக்கு உண்மையிலே வண்டி வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்குதுன்னு. அடுத்து வண்டியோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 1800 kg. வண்டியோடைய ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1600 kg கொடுத்துருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜான்டீர் 5050D பொறுத்த வரைக்கும் பேலர் ஆப்ரேஷன்ஸ்க்கு நிறையா வந்து விரும்பி எடுக்கிறாங்க. வண்டியோடைய டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் வந்து 6x16 டயர் சைஸ் வந்து கிடைக்குது. ஆப்ஷனில் 7x16 டயர் சைஸ் வந்து கிடைக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.9x28 வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஆப்ஷனில் வந்து 16.9x28 டயர் சைஸ் வந்து கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.9x28 ஃப்ரண்ட்டில் 6x16 டயர் சைஸும் வந்து போட்டிருக்காங்க. இதிலே வந்து நீங்கள் வந்து பெரிய டயர் சைஸ் போட்டிங்கன்னா 5 கலப்பை டயருக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து 5 கலப்பை அதிகமாக ஓட்டுவேன், டெய்லர் வந்து அதிகமாக ஓட்டுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய டயர் சைஸ் போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது ஓட்டுறதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஏன்னா டயர் உங்களுக்கு அகலமாக இருக்கிற வரைக்கும் நல்ல கிரிப்பாக இழுக்கும். அடுத்து வண்டியோடைய வீல் பேஸ்னு பார்த்தீங்கன்னா 6 அடி 5 இன்ச் வருது. அடுத்து வண்டியோடைய ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 3 இன்ச் வருது. அடுத்து வண்டியோடைய ஓவரால் வித் அகலம்னு பார்த்துட்டிங்கன்னா 6 அடி வருது கரெக்டாக. அடுத்து வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 அடி 4 இன்ச் வருது. இன்னும் வந்து நீங்கள் பெரிய டயர் சைஸ் போட்டிங்கன்னா இன்னும் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கண்டிப்பாக அதிகரிக்கும். வண்டியோடைய டேர்னிங் ரேடியஸ் வித் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி 6 இன்ச் வருது. உங்களுக்கு வண்டியில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலார் ஷிஃப்ட் டைப் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஷிஃப்ட் கியர் ஆப்ரேட்டிங்க்கு உண்மையிலே வந்து சூப்பரான ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து ஃபியூயல் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் செப்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணி கூட தெரியாமல் உள்ளாருனா கூட இதில் வந்து செப்பரேட்டாக நின்றோம். அடுத்து ஆக்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்டரி கியர் வித் ஸ்ட்ராங்கான ஒரு வந்து ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வண்டியில் உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மஃப்ளர் வந்து உள்ளேயே வந்துடுது. ஸோ வந்து அவுட்டர் லுக் வைஸில் இன்னும் வண்டி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சவுண்டும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வைப்ரேஷனும் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா லைட்டாக ஹீட் ஆகுது ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் ஆக்சில். ஜான்டீரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து நல்ல லைஃப் டைம் கிடைக்கும். ரெண்டாவது மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான். அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த வண்டியை பேலர் ஆப்ரேஷன்ஸ்க்கு நிறைய விரும்பி எடுக்கிறாங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அந்த கஸ்டமரனுடைய ரிவ்யூவை தெளிவாக பார்க்கலாம். இந்த வண்டியோடைய கொக்கி கலப்பை பர்ஃபார்மன்ஸ் 5 கலப்பை,
டெய்லர் அனைத்து விதமான பர்ஃபார்மன்ஸும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆர்பிஎம் கியர்னு பார்த்தீங்கன்னா லோ செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணிட்ருக்காங்க. ஆர்பிஎம் செட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1400 பார்த்தீங்கன்னா மணிக்கு 4.5 to 5 liters வரைக்கும் டீசல் குடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 36 blade ஏஎஸ் ரோட்டாவேட்டர் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோ பதில் இந்த கஸ்டமரனுடைய ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். அனைத்து விதமான பர்ஃபார்மன்ஸையும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.